கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று டயட், ஹெல்தி டயட் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். பட் நம்ம உணவு பழக்கங்களில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பின்விளைவுகள், நம்ம எதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் அந்த போஸ்ட் உங்களுக்கு. இதில் நம்ம டெய்லி இப்போது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக இருக்கவங்களும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களும் சரி, இட்லி தோசையை ரொட்டீனாக எடுப்பாங்க, இல்லை தொடர்ந்து சப்பாத்தி எடுப்பாங்க. கேட்டால் ஒரு டயட்டுன்னு சொல்லுவாங்க, தெரியாமல் நார்மலாகவே சொல்கிறாங்க, என்ன பிரச்சனைனே தெரியாது. அவங்க தினம் இட்லி தோசை இல்லை டெய்லி நைட்டு சப்பாத்தி அப்படின்ற மாதிரி கிளினிக்லேயே சொல்கிறாங்க. அது ரொம்ப தவறு. ஒரே பழக்கத்தை எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் நிறையவே சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இட்லி தோசை எடுக்கிறவங்க கொஞ்சம் அதை மாற்றி எடுக்கலாம். கூழ் மாதிரி செய்து சாப்பிட்லாம். சிறுதானிய கூழ் இல்லை வேறு ஏதாவது நவதானியத்தோட கஞ்சி, சத்து மாவு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சென்னா தாலில் ஏதாவது வச்சு டெய்லியுமே கொஞ்சம் அது கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இது மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். இன்னொன்று, உணவு பழக்கத்தில் பண்ணுற தப்பு, நம்ம சாப்பிடும் பொழுது இடையிடையே தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு 20 நிமிஷம் கழித்து தான் குடிக்கணும். நம்ம இப்போ அந்த மாதிரி குடிக்காமல் இருந்தால் விக்கல் வரும், எனக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக டெய்லி 5 லிட்டர்ஸ் குடிக்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி நடுவில் குடிக்கிற பழக்கம் வராது. அப்படி நீங்கள் குடிக்காமல் இருந்தால் தான் உள்ளே உங்களுக்கு நேச்சராக சுரக்கக்கூடிய அமிலங்கள்லாம் இருக்குது இல்லையா, அது நல்லா சுரந்து நல்ல செரிமானமாகும். சாப்பிட்டோன்னா மோஷன் போகுது, இல்லை எனக்கு கான்ஸ்டிபேஷன் ஃபீலிங் இருக்குது, ஸோ அப்படி இருக்கிறதெல்லாம் இருக்காது. ஸோ தண்ணி இடையில் குடிக்காமல் நேரம் பொழுது போல் குடிக்கணும். அதே மாதிரி நிறைய இப்போது சிலர் காலையில் சாப்பிட மாட்டாங்க, மதியம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹெவியாக நைட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. காலையில் நல்லா சாப்பிடணும். மதியானம் மிதமான உணவு, நைட்டு ரொம்பவே லெஸ்ஸான குவான்டிட்டி. இது எல்லாருக்கும் தெரியும். இதையும் ஒரு முறையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைமிங், நம்ம ஃபுட் எடுக்கிற டைமிங் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் மிஸ் ஆச்சுனாலும் இல்லை நைட்டு மிஸ் ஆச்சுனாலுமே நமக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டேவே நம்ம எடுத்துக்கிறது வேஸ்ட் ஆஃப் தி ஃபுட்டுன்ற மாதிரி ஆகிடும். அந்த டைமிங்குள்ளே 9க்குள்ளே மார்னிங், ஆஃப்டர்நூன் 1 o'clock, நைட்டு 8:30க்குள்ளன்ற மாதிரி நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும். சிரமமாக தான் இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த அப்சர்ப்ஷன் கிடைக்கும். அயன் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், எல்லா உணவும் நம்ம சத்தை எல்லாம் எடுத்துக்கணும், நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அப்படி தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடேரியன் உணவு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. நான்வெஜ் உணவுகளும் நிறைய எடுக்கணும். நான்வெஜ் உணவுகள் நம்ம மட்டன் எடுத்தால் எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும், நெய் எடுத்தால் கொலஸ்ட்ரால் வந்துடும், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஸோ நல்ல கொலஸ்ட்ரால் இவ்வளோ உங்களுக்கு தேவை, இந்த பேஷண்ட்டுக்கு இவ்வளோ தேவை அப்படின்றது எல்லாமே நமக்கு எடுக்கக்கூடிய நான்வெஜிடேரியன் உணவுகளில் கிடைக்கும். நான்வெஜ் அதிகமாக எடுக்கிற உணவுகள்லேருந்து வரக்கூடிய கொலஸ்ட்ரால் தான் நமக்கு வாழ்நாளை நீட்டிக்கும். ஸோ அது ஒரு உணவு பழக்கம். அதே மாதிரி வார்ம் வாட்டர், நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி வார்ம் வாட்டர் குடிக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு நார்மல் ஃபுட் ஹேபிட்ஸ் தான், நம்ம பண்ணுற தவறுகள். ஸோ அப்போ அதை நம்ம இந்த ஸ்டீல் ஃப்ளாஸ்க் லைக் கண்டெய்னர்ஸில் அதை ஊற்றி வச்சு நம்ம குடிக்கிற ஹேபிட்டை வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் இதெல்லாமே, இதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நமக்கு சில நாட்பட்ட நீடித்த நோய்கள் இல்லாமல் வாழலாம். நிறையா இதனால் நமக்கு ஊட்டச்சத்துக்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.